ஸோ கைஸ் லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்டில்ஸ் பார்த்தோம்னா ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மடனா சபாஸ்டியன் ஸோ இவங்க பார்த்தோன்னா லியோவில் வந்து தளபதிக்கு சிஸ்டராக பண்ணியிருந்தாங்க இவங்க கேரக்டர்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆயிடுச்சு நாரடி சாங்கில் தான் பார்த்தோம்னா தளபதிக்குலாம் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் இவங்களுக்குள்ள ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா படத்தில் அதிகமாகவே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்டுல லோகேஷ் வந்து ரிவீல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நிறைய போய்ட்டே இருக்குது அதை நம்ம பார்த்துருப்போம் தளபதியும் இவங்களும் இருக்கிற மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க பட் டியூரேஷன் காரமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் ஸோ இவங்களுக்குன்னா பார்ட் ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களை பலி கொடுக்கறக்காக ஆண்டனி தாஸ் பார்த்தோம்னா கட்டி போட்டிருப்பாரு அப்போ வந்து இவங்க ஒரு டைலாக் பேசுவாங்க ஸோ நம்ம அம்மாவையே கொலை பண்ணாங்க இப்போ பார்த்தோன்னா தொழிலுக்காக பிள்ளைங்களே கொலை பண்ண விட்டார் இவங்களை பார்த்திங்கன்னா சத்தியமாக இவரோட கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தளபதிக்கிட்டே அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்டோரிங்கிறது படத்தில் பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்லாம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதை வச்சு தான் பார்த்தோம்னா இவங்களை வந்து இன்னும் பாட்டு கூட ஸ்டோரி உள்ளே கொண்டு வருவாரு லோகேஷ் கனராஜ் அவர்கள் ஆண்டனி தாஸோட ஒய்ஃபையே பார்த்திங்கன்னா இதுக்காக அவரே கொலை பண்ணாரு அந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் பார்த்தோம்னா லோகேஷ் வந்து உள்ள வச்சுருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா அவர் வைக்கல லியோ படத்தோட பாட்டுக்காக ஹிண்டு கொடுப்பார் அதுக்காக வச்சுருக்கார் ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஃபுல்லாகமே இது ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா லியோதாஸ் கேரக்டர் வச்சு படத்தை ஃபுல்லாக நகர மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான டியூரேஷனும் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் பேக் வச்சு முடிச்சிட்டாங்க அதே மாதிரி படம் முடியும் போது பார்த்தோன்னா பார்த்தி பார்த்துட்டு இவர் வந்து லியோதாஸ் இல்லை அப்படின்னா மன்சோர் அவர்கள் ஏன் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோன்னா தினேஷ் மாஸ்டரும் சொல்லிருப்பார் ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட்டும் பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க ஸோ அதே எதுக்காக அப்படிங்கிறதையும் மினிமம் ரிவீல் பண்ணணும் ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா பார்ட் டூ கொடுத்த ஒரு ஹிண்ட்டு தான் ஸோ இந்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸே பார்த்தோன்னா லியோ பார்ட்டூக்கு உண்டான மிகப்பெரிய கதை அழுதுருக்கு லோகேஷலுக்கு பார்த்தோன்னா ஒரு அமைப்பு இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் பேக்கெல்லாம் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் இருக்குது பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இதுக்குன்னு பார்த்தோம்னா எப்படியாவது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து நம்ம நினைக்க முடியாது பார்ப்போம் மடன செபஸ்டியன் அவர்களுக்கும் பார்த்தோன்னா இன்னும் படத்தில் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ லியோ டூவே எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கறதை பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட நீங்கள் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் சேர்ந்த நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காமல் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றி அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்